ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பருத்தி செடியை பற்றி பார்க்க போகிறோம். பருத்தி செடி எப்படி இருக்குது, அதில் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி இப்படி பூலேருந்து எப்படி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் பருத்தி வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த பருத்தி செடியும் பருத்தி செடி பற்றி விவரம் பார்ப்போம். இதுதான் பருத்தி செடி. அதுலேருந்து வரப்போகிற ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பருத்தி செடியில் வர்றது பூ. பார்த்தோம்னா இதுதான் பருத்தி செடியில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் வர்ற பூ. அதுக்கப்புறம் பூக்கு அப்புறம் சின்னமாக பிஞ்சு மாதிரி வந்து காய் வரும். பால் ஷேப்பில் காய் இருக்கும். காய் வந்து நல்லா ஒரு முத்தின ஸ்டேஜ் பார்த்தோம்னா இந்த 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 அளவுக்கு பெரிய பால் மாதிரி நல்ல சின்ன காய் இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா அது வந்து லைட்டாக வெடித்து தன்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி அதுதான் இந்த மாதிரி காய் வந்து வெடித்து உள்ளே வந்து பருத்தி தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதனோட ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தோம்னா இந்த பருத்தி வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த பருத்தி வெடித்ததும் ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கே தெரியும். பருத்தி வெடித்து ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இதை இந்த தோலெலாம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பருத்தி எடுத்துக்கலாம். பருத்தி பருத்தி ஒரு முழுமையான விவரம் சொல்லணும்னா இது ஒரு பெரிய ஒரு பணப்பயிராக இருக்குது பருத்தி செடி. இந்த பருத்தி செடியிலேருந்து பருத்தி உற்பத்தியில் இந்தியா மட்டும் முதலிடத்தில் இருக்குது. அதாவது வருஷத்துக்கு 5770 மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இது மேக்ஸிமம் இந்த பருத்தி உற்பத்தியில் பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து மேக்ஸிமம் வேதி உரங்களை நம்பி தான் பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்க. சில இடத்துல மட்டும்தான் ஆர்கானிக்காக பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த வீடியோ எதுக்காகனா பருத்தி காட்டன் அப்படின்னு சொல்கிறோம். காட்டன் சில்க்ஸ், காட்டன் சாரீஸ்ன்னு நிறைய பார்க்குறோம். பட் இந்த காட்டன் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, பாய்.